அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சித்தண்ணன். காக்கிச்சட்டை அதிகாரம் 3 என்ற தலைப்பில், ஒரு காவல் அலுவலர் பாதிக்கப்பட்ட நபர் கொடுக்கின்ற ஒரு புகாரை வாங்க மறுத்தால், வழக்கு பதிவு செய்ய மறுத்தால் அல்லது தாமதப்படுத்தினால் பொதுமக்களுக்கு உள்ள உரிமைகள் என்ன, பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அவர் கொடுத்த புகாரில் காக்னைசபிள் அஃபென்ஸ், பிடியாண்மை வேண்டா வழக்கு என்பது தெரிந்தால் காவல் அலுவலர் உடனடியாக குற்ற விசாரணை முறை சட்டப்பிரிவு 154 கீழ் என்னென்ன குற்றப்பிரிவுகளை அந்த கம்ப்ளைண்ட் இருக்குதோ அந்த குற்றப்பிரிவுகளின் கீழில் ஒரு வழக்கு பதிவு செய்தே ஆக வேண்டும். கட்டாயமாக பாதிக்கப்பட்ட நபர் உடனடியாக நிவாரணம் தேடுவது, இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடி நீதி. காவல்துறைக்கு போனோம்னா, காவல் நிலையத்துக்கு சென்றால் நமக்கு உடனடியாக நீதி கிடைக்கும், ஒரு நிவாரணம் கிடைக்கும், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஓடி வருவார்கள். காவல்துறை பதவி என்பதே ஒரு புனிதமான ஒரு பதவி. நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு போடணும்னா அது 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும். ஆனால் காவல்துறைக்கு ஒரு நபர் பாதிக்கப்பட்டு அடிபட்டு ஒரு பொருளை இழந்து வந்தாங்கன்னா, வாங்க உட்காருங்க என்று சொல்லி லெட் அஸ் ஸ்டெப் இன்டு தி ஷூஸ் ஆஃப் விக்டிம் அப்படிம்பாங்க. அவர்களுடைய மனநிலையில் இறங்கி வந்து பொறுமையை, ஒரு வித் சிம்பதி அண்ட் எம்பதி, அவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பொறுமையாக கேட்டு, அவர்கிட்ட புகாரை பெற்று நீங்கள் வழக்கு பதிவு செய்து உடனே ஒரு பாதுகாப்புக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தாலே போதும், அவருக்கு ஏறத்தாழ ஒரு 60-70% அவருடைய துன்பமே நீங்கிவிடும். உண்மையில் யதார்த்தத்தை என்ன நடக்குன்னா, பெரும்பாலான காவல் நிலையத்துங்களில் போய் ஒரு புகார் கொடுக்க போனோம்னா, யாராவது ஒரு எம்எல்ஏ சிபாரிசு, எம்பி சிபாரிசு, அரசியல்வாதி சிபாரிசு, அல்லது உயர் அலுவலர்களுடைய ஒரு சிபாரிசு, அல்லது ஒரு பணக்காரர் சிபாரிசு, யாராவது போனால் தான் போலீஸ் உடனடியாக கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாங்க, இல்லை வாங்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி பரவலாக குற்றச்சாட்டு உள்ளது. அதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஈக்குவாலிட்டியோட ட்ரீட் பண்ணுறோமா, அது வந்து மில்லியன் டாலர் குவஸ்டின் தான். இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டத்தின் பாதுகாப்பு அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். எனக்கு ஒரு பொருள் திருடு போயிருச்சு, என்னை ஒருத்தர் வெட்டிட்டாருன்னா என்னுடைய ரைட் டு லைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய லிபர்ட்டி பாதிக்கப்பட்டிருக்கு, நான் அப்படின்னு வந்தோம்னு சொன்னோம்னா என்னுடைய அடிப்ப உரிமையே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிவாரணம் தேடி வரும்போது காவல்துறையினர் பொறுமையாக கம்ப்ளைண்ட் வாங்கணும், உடனே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி நான் காக்னைசபிள் அண்ட் சிவில் ராங்ஸாக இருந்தேன்னா உடனே சிஎஸ்ஆரில் என்ட்ரி போட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் உடனே. இப்போ இல்லை, சாந்திர வாங்க அப்புறம் வாங்க சொல்கிறது இல்லை. காக்னைசபிள் ஆஃபீஸாக இருந்தால் உடனே எஃப்ஐஆர் போடணும். ஸ்காட்லாண்டு யார்ட் போலீஸ் அல்லது லண்டன் பாபீஸ் அப்படிங்கிறவங்களாம் வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஏன் அவங்களை அப்படி சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒரு புகார் கொடுத்தால், அது ஒரு ஃபோன்லேயே ஒரு புகார் வந்திருக்கும் அல்லது மெயிலில் கூட வந்திருக்கலாம், அந்த லண்டன் பாபீஸ் குயிக்கஸ்ட் மீன்ஸ் ஷார்டஸ்ட் மீன்ஸில் சீன் ஆஃப் கிரைமுக்கு உடனே போயிடுவாங்க, லேட் பண்ண மாட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அந்த கம்ப்ளைண்ட உட்கார வச்சு பாசமாக, அன்பாக, நட்பாக அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு ஆதரவாக கம்ப்ளைண்ட் வாங்கி உடனடியாக வழக்கு பதிவு செய்து விடுவார்கள். அந்த மாதிரி தமிழ்நாடு காவல்துறை நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தது, பேர் வாங்கணும் கண்டிப்பாக. எல்லாரையும் சமமாகத்தான் நடத்த வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் சுவாமி அவர்கள் தரிசனத்திற்காக வேண்டி பாதுகாப்பு பணியில் விஐபி ரோலில் இருந்த ஆய்வாளர் அவர்களை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தரக்குறவான வார்த்தைகளை பேசிவிட்டார் என்று சொல்லி காவல்துறையினர் அனைவரும் கொந்தளிக்கின்றோம். ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு மனம் உடைந்த நிலையில் ஒரு காவல்துறையில் புகாரை கொடுக்க பாதிக்கப்பட்ட நபர் வந்திருக்கும் பொழுது அவரிடம் ஒரு காவல் அலுவலர், அது காவலரோ அல்லது காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளரோ, அவங்கள வந்து ஒரு அன்பார்க்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணாங்க அல்லது தரக்குறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க அல்லது ஒரு பாசமாக நடக்கலை வாவோ என்று பேசினார்கள்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஆய்வாளரை திட்டும் போது நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணோம், அதே மாதிரி தானே இந்த பொதுமக்களில் பாதிக்கப்பட்ட நபரும் ஃபீல் பண்ணுவார். எனவே இந்த காஞ்சிபுரம் இன்சிடென்ட் என்பது தமிழ்நாடு காவல்துறையில் அனைத்து அலுவலர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். இனிமேல் நம்மளை நோக்கி பொதுமக்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து எவ்வளவு பாசமா, அன்பா, கனிவா, பரிவா, விக்டிமுடைய போர்வையில் நாம் இருந்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எந்த விதமான தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதை நாம் உடனடியாக புரிந்து கொண்டு பொதுமக்களை அன்பாக நடத்த வேண்டும். உடனடியாக வழக்கு பதிவு செய்கிறாங்களா அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா, இல்லை இன்ஸ்பெக்டர் இல்லை, இன்ஸ்பெக்டர் பந்தோஸ் போயிருக்காரு, இன்ஸ்பெக்டர் நாளைக்கு தான் வருவார், ரூட் பந்தோஸ் போயிருக்காரு, எஸ்ஐ இல்லை, இல்லை இது ஏசிகிட்ட கேட்டு தான்
ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் அப்புறம் காலைல வாங்க மத்தியானம் வாங்க நைட் வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு காலையில் ஒரு மோட்டர் சைக்கிள் திருடு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு வயர்லெஸ்ல எல்லா மெசேஜையும் ப்ரிண்ட் பண்ணால் மட்டும்தானே உடனடியாக எல்லா காவல் அலுவலர்களும் எல்லா வெஹிக்கிள் செக் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளை பிடிக்க முடியும், எங்கேயாவது போனால் பிடிக்க முடியும். நீங்கள் இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு தான் எஸ்ஐ வந்த பிறகு தான் கேட்டு தான் வழக்கு பதிவு செய்ய சொல்லணும்னா அது சட்டப்படி தவறு. நீங்கள் உங்கள் கடமையில் இருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று தான் அர்த்தம். காவல் அலுவலர்கள் புலன் விசாரணையை இப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதிலிருந்து தவறி ஒரு பொதுமக்களில் ஒருவர் கொடுக்கின்ற புகாரை பெற மறுத்து அந்த வழக்கு பதிவு செய்ய மறுத்து அல்லது தாமதப்படுத்தி அசட்டையாக இருந்தால் கண்டிப்பாக இந்திய தண்டனை சட்டம் 217 கீழ் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். இப்படி நெக்லிஜென்டா வேணும்னே வழக்கு பதிவு செய்ய மறுத்து சட்டம் இவர்களுக்கு கொடுத்த கடப்பாட்டை மீறியதற்காக இந்திய தண்டனை சட்டம் 166A இன் கீழ் அந்த சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர் கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாகவே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட கொடுக்க கம்ப்ளைண்ட் யார்கிட்ட தான் நீங்க கொடுக்கணும், இன்ஸ்பெக்டர் தான் கொடுக்கணுமா, எஸ்ஐ தான் கொடுக்கணுமா அப்படிலாம் ஒண்ணு சட்டம் சொல்லல. எஸ்எச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் என்பது இன்ஸ்பெக்டரா இருப்பாரு பெருநகரங்கள் மற்றும் நகரங்களில். மற்ற இடங்களில் எல்லாம் காவலத்தினுடைய எஸ்எச்ஓ வந்து எஸ்ஐ இருப்பார், அவர் தான் வழக்கு பதிவு செய்யறதுக்கு அதிகாரம் உள்ளவர். அவர் இல்லை என்று சொன்னால் முதல்நிலை காவலர் அந்தஸ்துக்கு மேல உள்ள அத்தனை பேருமே வழக்கை பதிவு செய்ய அதிகாரம் உண்டு. ஸோ கம்ப்ளைண்ட் ஒரு பாதிக்கப்பட்டவர் கொடுத்தாங்கன்னா ஒரு முதல்நிலை காவலரோ தலைமை காவலரோ அல்லது ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரோ யார் இருந்தாலும் சரி எங்க இன்ஸ்பெக்டர் வரட்டும் எங்க எஸ்ஐ வரட்டும் சொல்லவே கூடாது. உடனடியாக 154 சிஆர்பிசியில் காக்னைசபிள் ஆஃபன்ஸாக இருந்தால் அவர் வழக்கு பதிவு செய்தே ஆக வேண்டும். தமிழ்நாடு காவல் நிலை ஆணைகள் 204 கூட இதை பற்றி ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இவங்க இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கான்ஸ்டபிளோ ஹெட் கான்ஸ்டபிளோ அல்லது எஸ்ஐயோ நான் வழக்கு பதிவு செய்யறது மறுத்துட்டு அல்லது நைஸாக பேசி ஈவினிங் வாங்க நாளைக்கு வாங்க எஸ்ஐ வரட்டும் ஏசி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தட்டி கழித்தால் இப்போ உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க என்பதை நிரூபிப்பதற்காக நாளைக்கு அவர் கம்ப்ளைண்டில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வழக்கு பதிவு செய்யவில்லை தவறிவிட்டார் என்பதை நிரூபிப்பதற்காக உடனடியாக ஒரு மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் ஒரு மெயில் எல்லா போலீஸ் சீனியர் போலீஸ் ஆஃபீஸுக்கு அனுப்புங்க, ஏசிக்கு அனுப்புங்க, டிசிக்கு அனுப்புங்க, கமிஷன் அனுப்புங்க, டிஜிபிக்கு அனுப்புங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. அல்லது அந்த ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு ரிசப்ஷன் ஒரு யூனிட் வச்சிருப்பாங்க, பெண் காவலர் வச்சு உட்கார வந்திருப்பாங்க, ஹெட் கான்ஸ்டபிள் யாராவது உட்காந்துருப்பாங்க, அவங்க வர்றவங்ககிட்ட கேட்டு கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டு வாங்குவாங்க, அவங்ககிட்ட ஒரு காப்பியை கொடுத்து கம்ப்யூட்டரில் ஜென்ரேட்டட் ஒரு ரிசிப்ட் ஒன்று வாங்கிக்கோங்க நீங்கள். அதுலேயும் ஒரு நடக்காமல் ஃபீல் பண்ணிங்கன்னா டக்குன்னு வெளியே வந்து கூட நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் போய் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் உடனே ஒன்று லாட்ஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆன்லைன் ஒரு ரிசிப்ட் ஒன்று வந்துடும். ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா காவல்துறையினர் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்து விடுவார்கள். நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எந்த புகார் கொடுக்குறீங்களோ அந்த புகார் உண்டின நகலை மாவட்டத்தில் உள்ள டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அல்லது அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள சூப்பரண்டா போலீஸுக்கு ஒரு காப்பியை உடனே அனுப்பி வைக்கலாம், நேரடியாகவும் கொடுக்கலாம் தபால் மூலமாக அனுப்பலாம். அந்த சூப்பரண்டா போலீஸ் என்ன செய்யணும் அப்படின்னா 154(3) சிஆர்பிசியில் அந்த ரிப்போர்ட் பெற்றவுடன் அவரே ஒரு வழக்கு பதிவு செய்து அதை புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அவர் வேற ஒரு இன்ஸ்பெக்டரை அல்லது எஸ்ஐயை உடனே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து நீங்களே உங்கள் ஜூரிசிஷன் மாதிரியே ட்ரீட் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுத்து எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து எனக்கு அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லலாம். அந்த தவறிய காவல் அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. கிரேவ் கேஸில் இவர் தப்பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக அந்த தவறளித்த அந்த காவல் அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார், துறை ரீதியான நடவடிக்கை உள்ளாவார். 166A மற்றும் 217 ஐபிசியின் கீழ் அவர்கள் தண்டனைக்கும் உள்ளாவார்கள். போலீஸ் ஒழுங்காக கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணலை, எஸ்பிகிட்ட கொடுத்தோம், அப்பவும் ஒழுங்காக ஆக்ஷன் நடக்கல அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனல் அதிகார எல்லை வரைம்பு கொண்ட கிரிமினல் கோர்ட்டில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ அதை புகாரை போய் கொடுத்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நடவடிக்கை எடுக்கலை, எஸ்பிகிட்ட கொடுத்தேன் நடவடிக்கை எடுக்கலை, நீங்கள் குற்ற விசாரணை முறை சட்டம் சட்டப்பிரிவு 156(3) கீழ் அவர்களுக்கு உத்தரவிடுங்கள், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கேட்கலாம், ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி கேட்கணும். அவங்க கண்டிப்பாக ஜூரிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அதில் தகுந்த முகாந்திரம் இருந்தால் கன்சர்ன்ட் ஜூரிஷியல் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு அல்லது எஸ்பிக்கு அனுப்பி வழக்கு பதிவு செய்தது எனக்கு அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லுவார். இல்லைன்னா அதே ஜூரிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் குற்ற விசாரணை முறை சட்டப்படி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவே கொடுத்து நீங்களே காக்னிசன் எடுத்துக்கோங்க, சம்மந்தப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை எடுங்கள் எடுங்கள் என்று சொல்லி அது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவே அந்த கோர்ட்டில் நீங்கள் தாக்கல் செய்யலாம். போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை எடுக்கலை, எஸ்பியும் நடவடிக்கை எடுக்கலை, கிரிமினல் கோர்ட்டில் போய் அப்ரோச் பண்ணிங்க அங்கேயும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் காப்பியை ஏசி டிசி அல்லது ஐஜி அல்லது டிஜிபி அல்லது
ஹோம் செக்ரட்டரி அல்லது சீஃப் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் பெட்டிஷன் அனுப்புங்க, அவங்க கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய தீரும். இப்பெல்லாம் அக்னாலேஜ்மெண்ட் உடனே வந்துடும். அப்போ அவங்க ஒரு கரண்ட் பேப்பர் என்று சொல்லி அதை என்டாஸ் பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி சம்மந்தப்பட்ட எஸ்பிக்கு அல்லது டிஎஸ்பிக்கு அனுப்புவாங்க. பதில் சொல்லியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாவார்கள். உடனடியாக அந்த பெட்டிஷன்லையாவது ஒரு வழக்கு பதிவு செய்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாம். அதுலேயும் சரியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தை குற்ற விசாரணை முறைச்சட்டம் சட்டப்பிரிவு 482 உயர்நீதிமன்றத்தின் இன்ஹரண்ட் பவர் இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், எஸ்பியை பார்த்தேன், ஜூடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு பார்த்தேன், மேலதிகாரிகளுக்கெல்லாம் மனு கொடுத்து பார்த்தேன், என்னுடைய புகாரின் பேரில் காவல்துறையின் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அவர்கள் ஒரு வழக்கு பதிவு செய்ய நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடினால், போதுமான ஆதாரங்கள் இருந்தால், தகுந்த முகாந்திரம் இருந்தால், கண்டிப்பாக இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கே போகணும் உயர்நீதிமன்றத்திற்கு. அவர்கள் உடனடியாக உத்தரவு போடுவார்கள். சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒரு உரிய வழக்கு பதிவு செய்து எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சாக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். இதுலேயும் நீதி கிடைக்கல அப்படின்னா, அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆச்சுன்னா மனித உரிமைகள் என்று நீங்கள் முடிவு செய்யலாம். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனது பொருள் சொத்து களவாடப்பட்டுள்ளது, உயிருக்கு தீங்கு விளைவிக்கப்பட்டுள்ளது, நான் தாக்கப்பட்டுள்ளேன், ரைட் டு லைஃப் பாதிக்கப்பட்டுள்ளது, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன், புகாரை சரியாக கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் சென்று ஒரு புகார் அளித்தால், அவர்கள் அதன் பேரில் விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு உரிய இழப்பீட்டையும் தர சொல்லி, ஒரு டேமேஜ் ஒரு காம்பன்சேஷன் தர சொல்லி வழக்கு பதிவு செய்யவும் அவர்கள் உத்தரவிடுவார்கள். இவங்களும் சரியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண, அரசமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள ஆர்டிகல் 21 பிரகாரமான ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி என்ற உங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டு விட்டது, எனது உரிமை நிலைநாட்டவும் என்று சொல்லி அந்த அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் 226 பிரகாரம் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது ஆர்டிகல் 32 பிரகாரம் உச்சநீதிமன்றத்திலோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல போய் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுங்கள் என்று சொல்லி நீங்கள் நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தையோ அல்லது உயர்நீதிமன்றத்தையோ நாடலாம். அவர்கள் உரிய உத்தரவு பிறப்பித்தால் உங்கள் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்படும். அன்புள்ள நண்பர்களே, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டிருக்கும் போது காவல் நிலையத்தை நீங்கள் அணுகி நீங்கள் ஒரு புகார் அளித்து உடனே ஒப்புகை பெறுங்கள். உங்களுக்கு உரிய நீதி கிடைக்காவிட்டால் நான் ஏற்கனவே இவ்வாறு கூறியபடி அனைத்து விதமான வழிகளையும் நீங்கள் பின்பற்றி உங்களுடைய பாதிப்புக்கு நீங்கள் நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். நாம் இன்று காக்கிச்சட்டை அதிகாரம் 3 என்ற இந்த தலைப்பில், காவல் அலுவலர் உங்களுடைய புகாரை வாங்க மறுத்தால் என்ன செய்யலாம் நீங்கள் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். உங்களுக்கே கூட பல்வேறு சமயங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த சித்தண்ணன் தி ஐ ஓபனர் என்ற இந்த யூடியூப் சேனல்ல நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி மேற்கொண்டு நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்பதை பற்றி உங்களிடம் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தயாரிக்கிறேன். எப்பொழுதும் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.